This song is a tribute to all the heroes and villains. Damale damale dumile dumile hey dumile dumile damale 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 dumile dumile hey dumile dumile damale damale fatti mudi poli jama yende jama ne kekam adha boye seringa seringa idhe epdi irukke idhe epdi irukke damale damale dumile dumile hey dumile dumile damale damale pisal pilaka saatu paya salaka paaltu panaka tookiduva aleka I'm waiting idlana onnume ezhudala adha paatave paadikna சின்னங்கிரிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா 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 என்ன கிளவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய் அடிக்கிற அடிக்கு தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம் கிளப்புங்கள் போதும்பா ஆஃப் பண்ணிக்கலாமா தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுற போகிறேன் சவுந்தர்யா உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் மாசத்தை கேட்டே ஆகணும் ஏன்னா ஒரு சேஞ்ச் ஓவர் முன்னாடி இருந்ததை இந்த தடவை நிறைய கரெக்ட் பண்ணியிருக்காங்களா நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க சொல்லலாம் மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர் கண்டிப்பா ஏன்னா அவங்க வந்து ஷூட்டிங்கும் பண்ணிட்டு இந்த டைம்ல கேப்ல வந்து நம்மளோட பிகைனுடைய செலிப்ரிட்டி ஸ்டாக்கும் ரிஹர்சல் பண்ணி வர்றது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா இப்பெல்லாம் வந்து இப்போல்லாம் வந்து ஒரு டான்ஸ் பண்ணிட்டு மறுநாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் டைம் கெடுப்பாங்க பட் அவங்க ஷூட்டிங்கும் அதுவும் ஏன்னா அந்த டோட்டல் கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் இந்த டான்ஸ் கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அது மாறி வரதுக்கே வந்து நம்ம மைண்டு கொஞ்சம் கஷ்டம் பட் அந்த அளவுக்கு பண்ணுறது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சூப்பர் மாஸ்டர் அண்ட் பாபா மாஸ்டர் சௌந்தர்யா உன் கூட ஆன குரூப்ஸ்ல ரெண்டு பசங்க ஆனானுங்க ரொம்ப நல்லா பண்ணானுங்க ஆமாமா நான் அந்த ரைட்ல லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பையன் அந்த இன்னொரு பையன் என்னோட லெஃப்ட்ல ஆடுன ரொம்ப ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட ஆட்டிட்யூட் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் குட் பா காட் bless you அவங்களுக்கு நல்லா இருந்தது செல்வம் நீ விழுந்த சத்தியமா எனக்கு கூட தெரியல செல்வம் நான் ஏதோ ஒரு காமெடியா ஃபன்னியா பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த எருமை அங்க இருந்து ஏன் சொன்னதா தெரிஞ்சது எனக்கு ஒரு டான்சர் விழுமோ தெரிஞ்சது ஏன்னா அவர் எந்திரிக்கலாமா வேண்டாமா நீங்க உடனே எந்திரிங்க நீங்க விழுந்தது உண்மையாவே தெரியும் சூப்பரா அதனால உன்னோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா இருக்கு செல்வம் அதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்றேன் அந்த சபையில இறங்கிட்ட பிறகு நீ தான் அப்சல்யூட்லி நம்ம தான் அங்க அப்படின்னு நினைச்சுக்க
கண்டிப்பா வெற்றி அடைய வச்சிடணும். அடுத்த ரவுண்ட் நம்ம கலகம் ஸ்லோ ரவுண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணாலும் அவங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷயம் அதான், நீங்க என்ன ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்டேஜுக்குன்னு நம்ம கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நான் பெருமையா பார்த்த ஒரு விஷயம், நீ கீழே விழுந்து அடுத்த நிமிஷம் எங்க கீழே பெருமையா பாப்பா அப்படிலாம் நமக்குள்ள ஒரு ஃபீல் வரும். கீழே வந்தவனே அவ ஏஞ்சா எது தெரியுமா, அப்பதான் அவன் ஷார்ட்டை போடுவாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணு தான் பெரிய ஆதரவு கொடுப்பாங்க. அப்படிலாம் மாஸ்டர் மாஸ்டர் ஒரு மனுஷனை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கலாம், ஆனா ஒருத்தன் விழும்போது சிரிக்க கூடாது மாஸ்டர். யாருமே சிரிக்கலையே. நான் சிரிக்கல, நான் எந்திரச்சு நின்னேன். இவங்க நின்னே எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஐயா ஒண்ணு இவர தூக்கி போய் எங்கயாவது விடுங்க, இல்ல என்னைய கடத்தி போங்க யாராவது. ஐயோ சே முன்ன கடத்தி போ, எவனும் வர மாட்டான். உன்னை கடத்திட்டு போவ, எவனும் வர மாட்டான், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். ஏதோ கீழே விழுந்து அடுத்த நிமிஷம் நான் நிப்பேன். ஆக்சுவலி ஒன்னே ஒன்னு சொல்லணும், எனக்கு வந்து டைம் கம்மியா இருந்தது பிகாஸ் எதுவுமே மாற்ற முடியல. ஸோ கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டா இருந்ததுனால பண்ண முடியல. பட் அந்த ஒரு நாள்லயும் எனக்கு வந்து அவ்வளோ பொறுமையா சொல்லி கொடுத்து என்னை ஏதோ என்னால முடிஞ்சது ஆட வச்சதுக்கு வரதா மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சௌந்தர்யா ஆக்சுவலி வந்து கொரியோகிராஃபி நல்லா இருந்தது. பட் வரதா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இப்போ ஆர்டிஸ்ட் டைம் கம்மின்னு சொல்லும் போதும் நீங்கள் டான்சர்ஸோட ஃபார்மேஷன்ஸை மாற்றி இன்னும் கிராண்ட் பண்ணிட்டு போயிட்டா ஆர்டிஸ்டோட வீக்னஸ் எப்பயுமே தெரியாது. இது அந்த கொரியோகிராஃபருடைய அந்த ஐடியா போகணும். இப்போ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு நாங்கள் ஒவ்வொரு ஸ்டைல் கொரியோகிராஃபி பண்ணுவோம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நாங்கள் ஸ்டைலிஷாக கொரியோகிராஃபி பண்ணுவோம். விஜய் சார் அப்படின்னா டான்சர்ஸை பார்க்க வேணாம், விஜய் சாரை பார்த்தா போதும் அந்த மாதிரி கோரியோகிராஃபி பண்ணுவோம். அஜித் சார் அப்படின்னா ஒரு மேன்லியா கோரியோ. ஸோ எப்படி ஒரு கோரியோகிராஃபருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஆர்டிஸ்டா அப்படின்னு ஒரு கோரியோகிராஃபருக்கு தெரியணும். ஸோ இன்னும் கொஞ்சம் டான்சஸ் ஃபார்மேஷன்ஸ்ல நீங்க விழுந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியல. உண்மையாவே நீங்க சும்மா விழுந்து எந்திரிச்சா நம்மளுக்கு டைம் கம்மியா இருந்தாலும் திஸ் இஸ் த டைம், அதாவது இதுதான் நம்மளுடைய ஒர்க் பண்ற டைம். அந்த ஒர்க் பண்ணுற டைமில் 365 days ஒர்க் பண்ணணும். நான்லாம் வந்து ஒரு நாளில் 3 ஷூட் பண்ணுவேன். காலையில் ஹைதராபாத், சாயங்காலம் சென்னை, ஹைதராபாத் சென்னை, இப்படி இந்த மாதிரி ஒரு 90s ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த டைம் நம்மளுக்கு ஒர்க் பண்ண, ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் உட்காரத்துக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் நம்ம ஆடணும்னு நினச்சாலும் ஆட முடியாது. திஸ் இஸ் த டைம், ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன், என் உயிர் போகிற வரைக்கும் என் டான்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் இஸ் அ டான்ஸ். ஸோ அதனால நீங்கள் வந்து நம்மளுக்கு டைம் இருந்தாலும் நான் தான் சொல்கிறேன், ஐடியா ஒரு நாக்கு வந்து கோரியோகிராஃபர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாமே கையை பெருசாக பண்ணுங்க, எல்லாமே ஒரு அட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற விதத்துல பண்ணி கொடுத்தா ரொம்ப அழகா இருக்கும். அவங்க எல்லாமே சொல்லுவாங்க ஷார்ட் டைம்ல பண்ணதுக்கு நல்லது. இப்போ அடுத்த வாட்டி நீங்க பண்ணும்போது எப்பயுமே இதுல தான் இம்பார்ட்டன்ட் மேட்டர், இந்த மேட்டர் நீங்க அழகா ஃபில் அப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா பண்ணலாம். ஓகே, குட் லக். தேங்க் யூ மேம், தேங்க் யூ so much, thank you. சோ பாபா மாஸ்டர் அப்படியே சூட்டோட சூடா எத்தனை ஸ்டார்னு சொல்லிட்டீங்கனா வசதியா இருக்கும். ஓ தேங்க் யூ மாஸ்டர். Thank you.